ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னட்றா தமக்காட்டுறான்? என்ன பின்னாடி பாரு, நேத்தம் காய்ச்சல் காய்ச்சல் அனுப்பிச்சு விட்டு வெயிட்டா ஒரு கிஃப்டா இப்ப தூக்கி வச்சிட்டு இருக்கா. அனுப்பிச்சு விட்டு கீழே குனிஞ்சு காட்டு. சரி, அண்ணன் கிஃப்டை காமிச்சிட்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அனுப்பிச்சு விட்டு இப்போ உட்காரு, இப்போ உன்னுடைய முகத்தை காட்டு. யாரு இவ, யாரு இவ, கிஃப்ட தூக்கிட்டு போறாளே. ஆமா, நல்ல ஒரே நாள் அது ஃபீவர். லாஸ்ட்ல பார்த்தா என்ன ஃபீவர்னு பார்த்தா காதல் காய்ச்சலா இருந்திருக்கு. அது பெரிய பெரிய மிகப்பெரிய நோய். காதல் காய்ச்சல் இல்ல, உண்மையாவே காய்ச்சல் தான். இல்ல, அவன் வந்து தீய மிஸ் பண்ணிருக்கான், அதே மனசுக்குள்ள போட்டு போட்டு அழுத்தி மன அழுத்தத்துல காய்ச்சல் வந்து. ஆமா, அன்சிட் நீ என்ன நினைக்க, அவளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, ஆனா இவளும் பேசுவா. பத்துக்க கஞ்சி குட்டியும் பேசுவா. அடி அனுப்பிச்சுட்டு அவன் யார்ட்டையும் பேசிட்டு இருப்பானால. கிஃப்ட் காமிக்காத கிருஷி. அனுப்பிச்சுட்டு இப்ப இந்த கிஃப்ட் நம்ம யாருக்கு வாங்கிருக்கோம் தெரியுமா? அபிக்கு. அபிக்கு எப்ப குடுக்க வாங்கினது, இன்னும் எப்ப குடுக்காம இருக்கு. ஆமா, மாமனால ஊருக்கு போக முடியல, அதனால இனி இன்னும் ஒரு நாளை மறுநாள் கிளம்புவோம் நினைக்கிறேன் ஊருக்கு. நாளைக்கு டிக்கெட் கிடைக்கல. அனிஷா கேன்சல், ட்ரிப்ல வந்து அனிஷா ட்ரிப்ல இருந்து நீக்கப்படுகிறார். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் அதான் அனுப்பிச்சு எங்க அத்தை இருந்தாதான் வீட்டுல இருப்பேன், இல்ல எங்கேயும் ஓடிடுவேன்ட்டா. ஆமா, போயிட்டு உடனே வரணும், அதனால ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல போறோம். ரெண்டாவது இங்க வேற அம்மாவுக்கு வேற கொஞ்சம் ரெண்டு நாளா இந்த சுகர் ப்ராப்ளம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிதாச்சா, அதனால சரி அனிஷா வந்து சரி அது தனியா இருந்த மாதிரி இருக்கும்ல, அம்மா வந்து திபியம் மட்டும் இருப்பாவே, அவ திபியும் பாத்துக்கணும்ல, அதனால அனிஷா இங்கே 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 ஜாவ், நாங்க அங்கே ஜாவ். ஆமா, ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, முடிச்சுட்டு உடனே ஓடி வந்துட வேண்டிதான். என்ன அனுப்பிச்சு டயர்டாயிட்டலாம் அனுப்பிச்சு வேத்து உருவத்துட்டா. அப்புறம் வந்து இன்னொன்று இன்னைக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் பாலான்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நாகர்கோயிலில் போய் மீட் பண்ணோம்ல ஆண்டனி, நாகர்கோயிலில் மீட் பண்ணோம்ல, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. குழந்தை பாப்பா அதான் அவங்க ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஈசிஜி எடுத்து பார்ப்பாங்களே, ஹார்ட் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நார்மல் டெலிவரியே தாங்குற அளவுக்கு ஹார்ட் லெவல் இல்லைங்கிறதால ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆமாம், ஹார்ட்ல வந்து ஆல்ரெடி அவங்க சின்ன வயசுலயே வந்து ஒரு ஹோல் இருக்கும் போல, அதனால அவங்க வந்து இப்போ இது பண்ணுறாங்களா, நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க பாலா, நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். ஆனால் இது வந்து இந்த இஷ்யூ முன்னாடி இப்போலாம் நிறைய குழந்தைங்களுக்கே வருது, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கே இந்த மாதிரி ஹார்ட்டில் ஹோல் ப்ராப்ளம் வருது, சரியாயிரும், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ அவங்க வந்து டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாப்பா பிறந்ததுக்கப்புறமா நம்ம அதை கிளியர் பண்ணிடலான்னு இருக்காங்களாம். கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க பாலா, கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். எல்லா நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வேண்டிப்பாங்க, உங்களுக்காக ப்ரே பண்ணிப்பாங்க. என்ன சரி புரியல. ஆமான், அப்புறம் ஊருக்கு போகிறோம். ஆழ மரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், அதை எடுத்து அனுப்பிச்சு பொம்மை பிடிப்போம். கொண்டா தெரியல, பாட்டு தெரியல. சரி, யாரீவன் தூக்கி போ. ஆமாம், அமேசானில் ஆர்டர் பண்ணது. நான் வந்து பர்த்டேக்கு ஊருக்கு போகிறதா தான் பிளான் இருந்துச்சு, அப்படின்னா நம்ம ஊருக்கே ஆர்டர் பண்ணியிருப்பேன். ஆமாம், நம்ம அதனால் அவள் பர்த்டே மிஸ் ஆகி அதுக்கப்புறம் போய் சேரப்போது இந்த டெடிபி. நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியே ஒரு டெடிபி ஃபேமிலி எங்களுக்கு. ஆமாம், உண்மைதான், டெடிபி பிடிக்காம யாருக்கும் இருக்காதுன்னு வச்சுக்காங்களா, எவ்வளோ பெரிய பொம்மன் டெடிபியா. நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன், சஜிக்குட்டி மாதிரி. சஜிக்குட்டி வந்து எல்லாருக்கும் பேர் வைப்பான்ல, நண்டு, வண்டு, சிண்டு, நட்டுவாகாளி நீட்டு அப்படியா. பெரிய பொம்மை சுருட்டி மடக்கி வச்சிருக்கு, மேல கவர் மட்டும் ஓபன் பண்ணோம், நம்ம வீடியோல இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்படியா, பழிச்சுட்டு சூப்பரா இருக்கு பாத்தியா. சரி சரி, இது தம்ப்நெயில் போட்டோ. ஆமா, பின்னாடி ஜிப் இருக்க பாரு. ஆமா, இருக்கு இருக்கு. சரி, தம்ப்நெயில் ஸ்டில் கொடுங்க. அடுத்துள்ள அனுப்பிச்சுட்டு பொம்மையை மறைச்சிட்டா. சரி, லைட்டா தலையை நேர வை, பொம்மையை பொம்மை தலையை தெரியுற மாதிரி
ஓகே டன். இந்த பொம்மை டெடிபி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? அபிஷா வந்து டெடிபி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ வீடியோ மூலமா அவளுக்கு வந்து நாங்கள் இப்போ டெடிபியே காமிக்க போகிறோம். காமிச்சாச்சு. அப்புறம் என்ன என்ன நினச்சிட்டு பம், உனக்கு வேணுமாம்மா? உனக்கு வேணுமா? ஆ வாங்கி போட்டு பொம்மை அவ்வளோ பிச்சு தூர போட்டு பயவில. அந்த மாதிரி எத்தனை நம்மகிட்ட இது நம்மகிட்ட இருந்தது இதோட கொஞ்சம் சின்னதோ. இவனுக்கு டெடி பியர், இவனுக்கு டெடி பியர் பிடிக்கும். ஆனால் அது வந்து அது எப்படி பிடிக்கும்னா போட்டு படுப்பான். ஆமாம், நான் அந்த டெடி பியில் படுத்து படுத்து அந்த டெடி பியர் நஞ்சு நசு நசுக்கி போச்சு. அது கீழே ஒரு மாங்கொட்டை தின்னுட்டு நான் போட்டிருக்க மாட்டேன்னா இருக்கும். அது சமாளிக்கான். கையை பிடிச்சிக்கா. கருவாடு கழுவி கொடுத்தது நான் தான். அனிஷா வந்து பருப்பு குழம்பு வச்சதுன்னு நீ உன் வேலை. எனக்கு வந்து நீ கருவாடு கழுவி கொடுத்து கருவாடு தொக்கு நான் தான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு கருவாடு பிரியர். என்னதுன்னா உங்களுக்கு எதுவுமே எடுத்திருந்தா கிடையாது. ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டானா? அதே மாதிரி நான் இன்னொரு பழக்கம் சொல்றேன். என்ன பழக்கம்? இது வந்து ஆரம்பத்துல இருந்தே இப்படி நம்ம வந்தாதான் இந்த வேலை சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து பின்னாடி வந்து வரும். நான் வந்து முன்னாடி எங்க அம்மாவுக்கு தாடி கொஞ்சம் வளர்ந்துட்டேன். எங்க அம்மாவுக்கு வந்து லைட்டா அந்த காய்ச்சல் உடம்பு சரியில்லைனா துணி துவைச்சு போட்டதுல இருந்து சோறு பொங்குறதுல இருந்து எல்லா வேலையும் நான் பாத்துருக்கேன் சின்ன வயசுல. எங்க அம்மா செய்ய விட மாட்டா, அத சொல்லுங்க. செய்ய விடலாம், நம்ம செய்யணும். போட்டா பேர் போடு, கொண்டு போட்டுரு. ஆமா, அன்சுக்குட்டி அன்சுக்குட்டி இன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? அன்சுக்குட்டி நானும் சேர்ந்தேன் கருவாடு தொக்கிய வச்சோம். அன்சுக்குட்டி தான் என்னமா அன்சுட்டி என்ன பேர் அன்சுட்டு உடனே பார்சல் பண்ணிவிடுவேன் அந்த பொம்மைக்கு போல. இந்த பொம்மைய அன்சுக்குட்டி இன்னைக்கு கருவாடு தொக்கு நீ தானே கிண்டுனா மாமனுக்கு? ஆமாம், அன்சுக்குட்டி தான் நல்லா ஹெல்ப் பண்ணி தந்தா. ஆச்சு, பிச்சு போட்டுறாதா? மாமன் ஊருக்கு போக கொண்டு போகணும். இது எப்படி பார்சல் பண்ணி கொண்டு போகணும்னு தெரியும். மடக்கி இதே மாதிரிதான் வச்சுடுமா? மடக்கி டேப் போட்டு ஒட்டிடலாம். மத்தியம் அனுப்பிச்சுட்டு உள்ள உட்காரக்கூடாது. இப்ப வந்து பெரிய வில்லனா வெளியே தள்ளி போட்டு தான் நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சொல்லதா இப்ப அதை பார்த்தான்னு வச்சுக்காங்க. பொம்மை இவ்வளவு நேரத்துல பொம்மை. ஆமா, இப்ப வெளியே கிடந்து திபிட்ட சண்டை போட்டு அங்க இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதான் வேலை. என்ன அனுப்பிச்சு சரி ரைட்டு. ஊருக்கு வேற கிளம்பு இருக்கு. எனக்குன்னா ஜாலிப்பா, எப்போ ஊருக்கு போலான்னு நல்லா இருக்கு. எனக்கு சென்னையில வந்து நல்லா சுற்று சோவாடுறதுக்கு செட் ஆகல. எனக்கு இந்த டைம் நான் வந்து ஊருக்கு போறத வந்து நான் ரொம்ப ஹேட் பண்றேன். ஹேட் பண்றேன். ஏன் ஹேட் பண்றேன்? நான் நீ போகும்போது ஹேட் பண்ண மாட்டா, வரும்போது தான் ஹேட் பண்ணுவா. போகும்போது உனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆ பாத்தியா,
உடலும் உள்ளமும் நலம்தானா சரி இனிமே நம்ம பாட்டு படியே ஆரம்பிச்சுடுவோம். ஆமா சரி, வீடியோ முடிச்சிருவோம். டாடா பாய் பாய். இனி மறுபடியும் கிட்டத்தட்ட சரி நாளை பேசிடுவோம். டாடா. ஹாப்பி டாடா சொல்லு. ஹாப்பி சண்டே. ஹாப்பி டேடி டே. ஹாப்பி டேடி டே. டேடி டேன்னு தனி ஒரு டேவே இருக்கு. தெரியும்டே, நீங்க நீ நீ இன்னைக்கு முளைச்சல காதல. நீ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முளைச்சவன். நீ வந்து இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தை எல்லாம் இன்னைக்கு முளைச்ச காதல். இன்னைக்கு முளைச்ச காதல் உங்க காதல். எங்களுக்கு வந்து நேத்தே முளைஞ்சு என்ன காதல். ஆமா சரி ஓகே டாட்டா. அஞ்சுட்டு பாம்பு டாட்டா போட்டு கிடக்கா. சீக்கிரம் முடிச்சு தொலைமுட்டேங்கிறேன். என்ன அனுச்சிட்டு டாட்டா பாய்.